வணக்கம். புதுவையில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் ஒரு மணி செய்திகள். விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம். மின்துறை ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டம் பாயும். மனைவியை தோளில் தூக்கி மலையேறிய கணவன். செல்வாஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் கலந்து கொண்டார். புதுடெல்லி முதல்வர் மீது மர்ம நபர்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் வீச்சு. இனி விரிவான செய்திகள். செல்வாஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் கலந்து கொண்டு மாணவர்களை வாழ்த்தினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை பெத்துசேட்டிப்பேட்டை பகுதியில் உள்ள ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் செல்வாஞ்சல் ஃபைன் ஆர்ட் ஃபவுண்டேஷன் சார்பாக பக்தி பாடல்கள் மற்றும் மாணவிகளின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி சட்டப்பேரவை தலைவருமான மு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளை வாழ்த்தி சான்றிதழ் வழங்கி பாராட்டினார். மேலும் நிகழ்ச்சியில் ராகுல் காந்தி பேரவைத் தலைவர் சேகர், அசிஸ்ட் வேர்ல்ட் ரெக்கார்ட் நிறுவனர் ராஜேந்திரன், இசை ஆசிரியர் வீரகுமாரி, பரதநாட்டிய ஆசிரியர் கல்பனா, ஓவியர்கள் ராமன், சக்திதாசன், அழகப்பன், விமலா, செல்வாஞ்சல் நுண்கலை அறக்கட்டளை நிறுவனர் ராஜேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியை சார்ந்த நாட்டியாஞ்சலி குருவாலயா பள்ளியின் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொள்கின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த நாட்டியாஞ்சலி குருவாலயா பள்ளியின் மாணவர்கள் தேசிய அளவிலான யோகா போட்டியில் புதுவை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொள்கின்றனர். இது குறித்து நாட்டியாஞ்சலி குருவாலயா நிர்வாகிகள் செய்தியாளர்களின் சந்திப்பின் பொழுது தெரிவித்தார்கள். யோகா வந்து காம்படிஷனாக ஆக்குறதுனால நிறைய பேருக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ ஒரு ஃபிட்னஸ்க்காக மட்டும் இல்லாமல் புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவிற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட மின்துறை ஊழியர்களை துணை ராணுவம் மற்றும் போலீசார் கைது செய்தனர். இரவு முழுவதும் அடைத்து வைத்திருந்த அவர்களை மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆஜர்படுத்திய பின்பு இன்று காலை விடுதலை செய்தனர். புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவை அரசு எடுத்துள்ளது. புதுச்சேரி மின்துறையை தனியார் மயமாக்கும் வகையில் டெண்டர் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அரசின் இந்த நடவடிக்கையை கண்டித்து மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் மின் பழுது நீக்குதல், கட்டணம் வசூல், மின் அளவீடு செய்தல் போன்ற அடிப்படை பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் நகரம் மற்றும் கிராமப்புறங்களில் மின்சாரம் தடை ஏற்பட்டு அனைத்து தரப்பினரும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த நிலையில் 5வது நாளாக மின்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் பல இடங்களில் மின்வெட்டு ஏற்பட்டது. இதனால் அந்தந்த பகுதியில் பொதுமக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மின்துறை ஊழியர்களால் மின்வெட்டு ஏற்படுமானால் மத்திய அரசின் அத்தியாவசிய சேவைகள் பராமரிப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாயும் என தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் மின்துறையை தனியார் மயமாக்கும் முடிவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை துணை ராணுவம் மற்றும் போலீசார் கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் கோரிமேட்டில் உள்ள போலீஸ் சமுதாய கூடத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். இரவு முழுவதும் அடைத்து வைக்கப்பட்டிருந்த அவர் இன்று காலை போலீசார் மாவட்ட ஆட்சியர் முன்பு ஆஜர்படுத்தினர். மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அறிவுரை கூறியதைத் தொடர்ந்து அனைவரையும் போலீசார் விடுதலை செய்தனர். இருந்தாலும் மின்துறை தங்களது போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறது.
ரெக்கார்டு ஹோல்டு ஃபோரம் மற்றும் சிவகங்கை செந்தமிழ் செயற்களம் இணைந்து முப்பெரும் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் ரெக்கார்டு ஹோல்டர் ஃபோரம் மற்றும் சிவகங்கை செந்தமிழ் செயற்களம் இணைந்து முப்பெரும் விழா தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நிறுவனர் வெங்கடேசன் தலைமை தாங்கினார். கவிநாயகி வரவேற்புரை ஆற்றினார். சிறப்பு விருந்தினராக தமிழ்ச்சங்க தலைவர் முத்து பாரதிதாசன், அறக்கட்டளை நிறுவனர் பாரதி, புதுவை தமிழ்ச்சங்க செயலாளர் மோகன்தாஸ் ஆகியோர் கலந்து கொண்டு விருது வழங்கி சிறப்புரை ஆற்றினார்கள். மேலும் நிர்வாகிகள் சரவணன், உமாராணி, தஞ்சை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மேலும் நிகழ்ச்சியில் தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். ஐந்து நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மின்துறை ஊழியர்களை உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும், தவறினால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போராட்டக் குழுவிற்கு இறுதி எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. மின் துண்டிப்பு சம்பவத்தை தொடர்ந்து மின்துறை அதிரடியாக களம் இறங்கியுள்ளது. மின்துறை ஒருங்கிணைந்த போராட்டக் குழுவிற்கு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும் என எச்சரிக்கை நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்துறை செயலர் அருண் அனுப்பியுள்ள நோட்டீஸில், துணை மின் நிலையங்களில் மின் இணைப்பு துண்டித்ததால் கடந்த 1ஆம் தேதி புதுச்சேரி முழுவதும் மின்தடை ஏற்பட்டது. ஊழியர்களின் இச்செயல் சட்டப்படி தண்டனைக்குரியது. மின்துறை என்பது மக்களின் சேவைக்கானது. பொதுமக்களின் சேவையை பாதிக்கும் மின்துறை ஊழியர்களின் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது. மின்துறை ஊழியர்களின் வேலை நிறுத்தம் இந்திய தொழில் தகராறு சட்டம் 1947 சட்டவிரோதமானது. எனவே ஊழியர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும், இல்லையெனில் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 5 நாட்கள் மின்துறை ஊழியர்கள் போராட்டம் நடத்தி வரும் சூழ்நிலையில் இன்று 3ஆம் தேதிக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் கடும் நடவடிக்கை எடுக்க மின்துறை தயாராகி வருகிறது. முதற்கட்டமாக தொழிலாளர் தகராறுகள் சட்டத்தின் கீழும், அடுத்து எஸ்மா சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுப்பது குறித்து அரசு தீவிரமாக பரிசீலித்து வருகிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். To get to know.
செய்திகள் தொடர்கின்றன. குஜராத்தில் நவராத்திரி விழாவில் பங்கேற்ற புதுடெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது மர்ம நபர்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டிலை வீசியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நவராத்திரி விழாவில் பங்கேற்பதற்காக குஜராத் மாநிலம் ராஜ்காட்டில் நேற்று முன்தினம் இரவு புதுடெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாப் முதல்வர் பகவத் சிங் மானும் வந்தனர். கூட்டத்தினரை பார்த்து கையசைத்தபடியே அவர்கள் சென்றபோது தூரத்தில் இருந்து கெஜ்ரிவாலை குறிவைத்து தண்ணீர் பாட்டில் வீசப்பட்டது. அந்த பாட்டில் அவர் தலைக்கும் மேலே சென்றது. இதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. இந்த சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. மணப்பட்டு பகுதியில் நடந்த சிறப்பு கிராம சபை கூட்டத்தை பொதுமக்கள் புறக்கணித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்பின் பஞ்சாயத்திற்குட்பட்ட கிராம பஞ்சாயத்து அலுவலகம் சார்பில் நேற்று சிறப்பு கிராம சபை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் கரையாம்புத்தூர், மணல்மேடு, குருவிநத்தம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, பாகூர் கிழக்கு மேற்கு, குடியிருப்பு பாளையம், சேலியமேடு, கிருமாம்பாக்கம், பனித்திட்டு, பிள்ளையார்குப்பம், மணப்பட்டு, மதிகிருஷ்ணபுரம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசுக்கு சொந்தமான கட்டிடங்களிலும் கோவில்களிலும் நடைபெற்றது. கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக உதவி பொறியாளர் முத்துசிவம், மேலார் ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். பல இடங்களில் பொதுமக்கள் கோரிக்கைகளை அரசு செயல்படுத்தாததால் பெரும்பாலான இடங்களில் மக்கள் குறைந்த அளவிலேயே இருந்தனர். மணப்பட்டு கிராம பஞ்சாயத்து சார்பில் கன்னிக்கோவில் மன்னாதீஸ்வரர் கோவிலில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை இதுவரை நிறைவேற்றப்படாததால் ஒட்டுமொத்தமாக அப்பகுதியில் மக்கள் புறக்கணித்தனர். மனைவியை தோளில் தூக்கி மலையேறிய கணவன், மனைவியின் சவாலை ஏற்று சாகசம். ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தில் உள்ள கடியப்புலங்காவை சேர்ந்த பரதவீர வெங்கட சத்யநாராயணாவும் அவருடைய மனைவி லாவண்யாவும் திருப்பதிக்கு வந்திருந்தனர். கணவர் வேக வேகமாக படியேறி செல்வதை பார்த்த லாவண்யா முடிந்தால் தன்னை தோள் மீது வைத்து கொண்டு படியேறுங்கள் என்று சவால் விட்டார். அதை ஏற்றுக்கொண்ட கணவர் மனைவியை தோள் மீது சுமந்து கொண்டு படியேற தொடங்கினார். இதை பார்த்த மற்ற பக்தர்கள் இவர்களை வீடியோ எடுத்தனர். சிலர் செல்ஃபி மற்றும் புகைப்படங்களை எடுத்தனர். 70 படிகள் ஏறி வந்த பிறகு கணவரின் தோளிலிருந்து லாவண்யா இறங்கிக் கொண்டார். இந்த வீடியோ தற்பொழுது சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ராகுல் காந்தி பாத யாத்திரையில் சோனியா காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி பங்கேற்க உள்ளனர். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி பாரத் ஜோடா யாத்ரா என்ற நடைப்பயணத்தை கடந்த மாதம் செப்டம்பர் 7 கன்னியாகுமரியில் தொடங்கினார். தமிழகத்தை தொடர்ந்து கேரளாவில் 19 பாத யாத்திரை நடைபெற்றது. ராகுல் காந்தியின் பாத யாத்திரை கடந்த 30 கர்நாடகத்துக்குள் நுழைந்தது. சாம்ராஜ் நகர் மாவட்டம் குண்டலுபேட்டையில் ராகுல் காந்திக்கு காங்கிரசார் பிரம்மாண்ட வரவேற்பு அளித்தனர். கர்நாடகத்தில் 2 பாத யாத்திரையை முடித்த ராகுல் காந்தி நேற்று முன்தினம் இரவு மைசூரு மாவட்டம் நஞ்சன்கூடு தாலுகா தாண்டவபுரா கிராமத்தில் தங்கினார். நேற்று காலையில் ராகுல் காந்தி ஜெயந்தியை ஒட்டி நஞ்சன்கூடு தாலுகா பதனவாலு கிராமத்தில் உள்ள காதி கிரமோத் யோக் மையத்தில் உள்ள காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்த பாத யாத்திரையில் ஒரு நாள் மட்டும் கலந்து கொள்ள சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி ஆகியோர் முடிவு செய்துள்ளனர். அதன்படி சோனியா மற்றும் பிரியங்கா காந்தி ஆகியோர் நாளை கர்நாடகா வருகிறார்கள். அவர்கள் டெல்லியில் இருந்து தனி விமானம் மூலம் மைசூருக்கு வர உள்ளனர். வருகிற 6 அவர்கள் ராகுல் காந்தியின் பாத யாத்திரையில் கலந்து கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. விண்வெளியின் ஆய்வு பணியில் ஈடுபட்ட மங்கள்யான் விண்கலம் செயலிழந்தது. இந்திய விண்வெளி ஆய்வு மையம் விண்வெளி ஆராய்ச்சி தொடர்பான பணிகளை மேற்கொண்டு வருகிறது. கடந்த 2013 ₹450 crore செலவில் BSLV-25 ராக்கெட் மூலம் மங்கள்யான் விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. அது 2014 செப்டம்பர் 24 செவ்வாய் கிரக கோளப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் அதன் செயல்பாடு நின்றுள்ளது. இதன் மூலம் மங்கள்யான் விண்கலம் விடைபெற்று கொண்டது. இது குறித்து இஸ்ரோ அதிகாரிகள் கூறியதாவது, மங்கள்யான் விண்கலத்தில் தற்பொழுது எரிபொருள் காலியாகி விட்டது. அதன் பேட்டரியும் செயலிழந்து விட்டது. அந்த விண்கலத்துடனான தொடர்பும் துண்டிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இது குறித்து இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் கூறவில்லை. கிரகணம் காரணமாக அந்த விண்கலத்தின் உயரம் அதிகரிக்கப்பட்டது. அடிக்கடி கிரகணங்கள் நிகழ்ந்தன. அதிலும் 1 7.5 நீடித்தது. அந்த விண்கலம் 1 hour 40 min கிரகணத்தை தாங்கும் வகையில்தான் பேட்டரி அமைக்கப்பட்டது. நீண்ட நேரம் கிரகணம் நீடித்ததால்
அதனால் பேட்டரி செயல்பாடும் திறன் குறைந்துவிடும். இந்த மங்கள்யான் விண்கலம் சுமார் 8 ஆண்டுகள் செயல்பட்டுள்ளது. அது 6 மாதங்கள் வரை செயல்படும் வகையில் மட்டுமே வடிவமைக்கப்பட்டது. அந்த விண்கலம் தனது சிறப்பான பணியை செய்துள்ளது. அறிவியல் பூர்வ தகவல்களை வழங்கியுள்ளது. தொழில்நுட்பம், வடிவமைப்பு போன்ற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. அந்த விண்கலத்தில் 15 கிலோ எடை கொண்ட 5 அறிவியல் ஆய்வு கருவிகள் பொருத்தி அனுப்பப்பட்டன என அவர்கள் கூறியுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்துறை ஊழியர்கள் உடனடியாக பணிக்கு திரும்பவில்லை என்றால் எஸ்மா சட்டம் பாயும். மனைவியை தோளில் தூக்கி மலையேறிய கணவன். செல்வாஞ்சல் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபவுண்டேஷன் சார்பில் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் திரு மு வைத்தியநாதன் கலந்து கொண்டார். புதுடெல்லி முதல்வர் மீது மர்ம நபர்கள் பிளாஸ்டிக் தண்ணீர் பாட்டில் வீச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மீண்டும் செய்திகள் 8 மணிக்கு. உங்களிடமிருந்து விடைபெறுவது பிரபாவதி. நன்றி, வணக்கம்.